எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 மற்றும் 16 ஆகஸ்ட் 2019 நாளுக்கானது. முதல் கேள்வி: ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாநிலத்தில் பக்வால் என அழைக்கப்படும் கல் எறியும் திருவிழா நடைபெறுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாநிலத்தில் பக்வால் என அழைக்கப்படும் கல் திருவிழா நடைபெறுகிறது? இதுக்கு சரியான விடை உத்தரகாண்ட். அடுத்தது இரண்டாவது கேள்வி: 2019 ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 2019 ஜூலை மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை 1.08%. அடுத்தது 2019 ஜூலை மாதத்தில் இந்தியாவின் சில்லறை விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? 2019 ஜூலை மாதத்தில் இந்தியாவின் சில்லறை விலை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக குறைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை 3.15%. அடுத்தது எப்போது சந்திரயான் 2 விண்கலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து பிரிந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் சென்றது? எப்போது சந்திரயான் 2 விண்கலம் பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து பிரிந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்குள் சென்றது? இதுக்கு சரியான விடை 14 ஆகஸ்ட் 2019 அன்று. ஐந்தாவது கேள்வி: ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ளும் பல்வேறு திட்ட பணிகளுக்கு உதவும் வகையில் இந்தியாவின் சார்பில் எத்தனை கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது? ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ளும் பல்வேறு திட்ட பணிகளுக்கு உதவும் வகையில் இந்தியாவின் சார்பில் எத்தனை கோடி ரூபாய் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான விடை 7.15 கோடி ரூபாய். அடுத்தது ஆறாவது கேள்வி: தொழிற்சாலை பணிகளுக்கான புதிய ரோபோவை எந்த ஐஐடி என்ஜினியரிங் டிசைனிங் துறையின் ரோபோ லேப் பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர்? தொழிற்சாலை பணிகளுக்கான புதிய ரோபோவை எந்த ஐஐடி என்ஜினியரிங் டிசைனிங் துறையின் ரோபோ லேப் பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர்? இதுக்கு சரியான விடை சென்னை ஐஐடி. அடுத்தது ஏழாவது கேள்வி: காஃபி டே நிறுவனத்துக்கு சொந்தமான தொழில்நுட்ப பூங்காவை பிளாக் ஸ்டோன் நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்க உள்ளது? காஃபி டே நிறுவனத்துக்கு சொந்தமான தொழில்நுட்ப பூங்காவை பிளாக் ஸ்டோன் நிறுவனம் எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்க உள்ளது? இதுக்கு சரியான விடை 3,000 கோடி ரூபாய்க்கு. அடுத்தது எட்டாவது கேள்வி: ஆசிய தடகள சங்கத்தின் ஆணைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆசிய தடகள சங்கத்தின் ஆணைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை பி டி உஷா. ஆசிய தடகள சங்கத்தின் ஆணைய உறுப்பினராக PT உஷா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி: தென்னாப்பிரிக்காவின் 20 ஓவர் அணிக்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? தென்னாப்பிரிக்காவின் 20 ஓவர் அணிக்கு, அதாவது 20 ஓவர் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதுக்கு சரியான விடை குயின்டன் டீகாக். அடுத்தது பத்தாவது கேள்வி: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் VP சந்திரசேகர் சென்னையில் எப்போது காலமானார்? இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் VP சந்திரசேகர் சென்னையில் எப்போது காலமானார்? இதுக்கு சரியான விடை 15 ஆகஸ்ட் 2019. அடுத்தது எஸ்தோனியாவில் நடந்த உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 86 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? எஸ்தோனியாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 86 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை இந்தியாவின் தீபக் புனியா. இந்த எஸ்தோனியாவில் நடைபெற்ற உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 86 கிலோ எடை பிரிவில் தங்கப்பதக்கத்தை வென்றார். இதில் இரண்டாவது இடம் பிடித்தவர் ரஷ்யாவின் அலிக் ஷிப்ஜுகோ. அடுத்தது பழம்பெரும் நடிகை வித்யா சின்ஹா மும்பையில் எப்போது காலமானார்? பதினைந்து ஆகஸ்ட் 2019. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சில முக்கிய நடப்பு நிகழ்வுகளை வந்து
இந்த மாதிரி ஹின்ஸாவும் நான் கொடுத்துருக்கிறேன். கொல்கத்தா நகரின் முன்னாள் மேயரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏவுமான சோவன் சாட்டர்ஜி 14 ஆகஸ்ட் 2019 தேதி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அடுத்தது ஆப்பிரிக்க நாட்டின், அதாவது ஆப்பிரிக்க நாடான தான்சானியாவில் உள்ள கிளிமஞ்சாரோ சிகரத்தில், அதாவது இந்த சிகரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 19,341 அடி உயரமுடையது. இந்த சிகரத்தில் ஏறி இந்திய சிறுவன் அத்வைத் பார்த்தியா சாதனை படைத்துள்ளான். அடுத்தது டெல்லி மாநகர போக்குவரத்து கழக பஸ்களில் அக்டோபர் 29 முதல் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று டெல்லி முதலமைச்சர் கேஜ்ரிவால் அறிவித்துள்ளார். டெல்லி மாநகர போக்குவரத்து கழக பஸ்களில் அக்டோபர் 29 முதல் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு மாநிலத்தின் சிறந்த மாநகராட்சிக்கான விருதை சேலம் மாநகராட்சிக்கு தமிழ்நாடு மாநில முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருது வழங்கினார். அடுத்தது தமிழ்நாடு மாநிலத்தின் 2019 ஆம் ஆண்டுக்கான சிறந்த நகராட்சிக்கான விருது தர்மபுரிக்கும், இரண்டாவது இடத்திற்கான விருதை வேதாரண்யத்துக்கும், மூன்றாவது இடத்திற்கான விருது அறந்தாங்கிக்கும் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு மாநிலத்தின் 2019 ஆம் ஆண்டுக்கான சிறந்த பேரூராட்சிக்கான விருது மதுரை டி கள்ளிப்பட்டிக்கு வழங்கப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 மற்றும் 16 ஆகஸ்ட் 2019 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 மற்றும் 16 ஆகஸ்ட் 2019 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல பார்த்தமைக்கு நன்றி.